வெல்கம் டு தமிழ் சினிமா 365. ஹஞ்சிகா மோட்வானி ஒரு இந்திய நடிகை ஆவார். முதன்மையாக தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றும் இவர் சில இந்தி கன்னட திரைப்படங்களிலும் அறிமுகமாகியுள்ளார். ஹஞ்சிகா மோட்வானி இந்தியாவில் மங்களூரில் பிறந்தார். இவரது தந்தை பிரதீப் மோட்வானி தொழிலதிபரும், தாயார் மோனா மோட்வானி தொல்நோய் நிபுணரும் ஆவர். ஹன்சிகாவின் தாய்மொழி சிந்தியாக இருந்த போதும் தெலுங்கு, மராத்தி, பெங்காலி, ஆங்கிலம், இந்தி, துளு, தமிழ் ஆகிய மொழிகளை சரளமாக பேசுவார். மும்பையில் போடார் சர்வதேச பள்ளியில் கல்வி பயின்றார். ஷக்கலக்கா பூம் பூம் என்றழைக்கப்பட்ட தொடரின் மூலம் ஹன்சிகா அவரது தொலைக்காட்சி பயணத்தை தொடங்கினார். இது சஞ்சய் என்ற பையனை பற்றியும் அவனது மந்திர பெஞ்சிலை பற்றியதுமான கதையாகும். அதே நேரத்தில் தேஸ் மேன் நிக்லா ஹோகா சானத் என்ற இந்தி தொடரில் குழந்தை நட்சத்திரமாக ஹன்சிகா நடித்தார். இதற்காக ஸ்டார் பரிவார் விருதுகளில் விருப்பமான குழந்தை விருதை அவர் பெற்றார். கோய்மில் கயா திரைப்படத்தில் வரும் குழந்தைகளில் ஒருவராகவும் நடித்திருந்தார். ஹன்சிகா பூரி ஜெகநாத்தின் தெலுங்கு திரைப்படம் தேசமுதுருவில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்து கதாநாயகியாக முதன் முதலில் அறிமுகமானார். இது குற்ற பத்திரிகை நிருபர் ஒருவர் ஒரு சன்னியாசியின் மேல் காதல் கொள்வதை பற்றிய திரைப்படமாகும். இதில் சன்னியாசியாக ஹன்சிகா நடித்திருந்தார். பாலிவுட்டில் ஒரு முக்கிய நடிகையாக ஆகா சரூர் தா ரியல் லவ் ஸ்டோரியில் இமேஷ் ரேஷிமியாவுடன் ஹன்சிகா அவரது முதல் தொடக்கத்தை தந்தார். இதில் இமேஷ் ரேஷிமியாவின் காதலி ரியாவாக பாத்திரம் ஏற்றிருந்தார். ஜூன் 29, 2007 அன்று இத்திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படம் இடைப்பட்ட வெற்றியை கொடுத்தது. இதன் பின்னர் ஹீதா ஒன்லி ஒன் என தலைப்பிடப்பட்ட இந்தி திரைப்படத்தில் அவரது குடும்பத்திற்காக பழிவாங்கும் தயக்கமற்ற ஒரு கொலைகாரி பாத்திரத்தில் நடிக்க கையொப்பமிட்டிருந்தார். இப்படம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. புனித் ராஜ்குமாருடன் பிந்தாஸ் எனும் கன்னட திரைப்படத்தில் நடித்தார். இத்திரைப்படம் 15, 2008 அன்று வெளியானது. இது ஹன்சிகா இதுவரை நடித்த ஒரேயொரு கன்னட திரைப்படமாக இருக்கிறது. 2008 மே மாதம் வெளியான காண்ட்ரி திரைப்படத்தில் அவர் ஜூனியர் என்டிஆர் உடன் இணைந்து நடித்தார். இத்திரைப்படம் மிதமான வெற்றியை பெற்றது. மேலும் மஸ்கா எனும் தெலுங்கு திரைப்படத்தில் ராமுடன் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். அதன் பிறகு தமிழில் நடிகர் தனுஷ் உடன் மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழில் அறிமுகமானார். பின்னர் எங்கேயும் காதல், ஒரு கல், ஒரு கண்ணாடி, தீய வேலை செய்யணும், குமாரு பிரியாணி, மான் கராத்தே, அரண்மனை வேட்டை, மன்னன் ரோமியோ ஜூலியட் போன்ற தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். தளபதி விஜயுடன் இணைந்து வேலாயுதம் புலி ஆகிய திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவர் திரையுலகிற்கு வந்து சில ஆண்டுகளே ஆனாலும் அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட திரைப்படங்களில் இதுவரை நடித்துள்ளார். இவருக்கு இன்னும் பல திரைப்படங்களிலும் திரைக்கு வர இருக்கிறது. ஹன்சிகா மோட்வானி நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்று கமாண்டில் சொல்லுங்க.